நகபா 12th மேக்ஸ் எக்ஸைட் 3.3 சம் நம்பர் 7 பார்க்கலாம்பா. சால்வ் தி ஈக்குவேஷன் x பவர் 4 மைனஸ் 14 x ஸ்கொயர் பிளஸ் 45 டு 0. வெரி வெரி ஈஸியஸ் சம்பா. சின்ன ஒரு ட்ரிக் புரிஞ்சா போதும். பாருங்க ரெண்டுமே ஈவன் பவர், ரெண்டுமே ஈவன் பவர். கொடுத்த கொஸ்டின் அப்படி எழுதிக்கிட்டோம், இருக்கிற பவர் ரெண்டுமே ஈவன் பவராக இருக்கு. என்ன பண்ணலாம் நம்ம, ரி பி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 எடுத்துக்கலாம். சப்ஸ்டியூஷன் மெத்தட், ஒரு இதுக்கு பேராக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதனால நம்ம டி எடுத்துக்கிறோம். இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா, கொடுத்துக்கிற பாலினாமியலில் ஈவன் பவர் மட்டும் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக டி போட்டுக்கிறோம். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வரும்ல, இட் பிகம் டி ஸ்கொயர். கரெக்டானப்பா, எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணலாம், டி போடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக டி போட்டுக்கிறோம். ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0. வெரி வெரி ஈஸியம்ப்பா. பாருங்கள் மல்லே பண்ணால் ப்ளஸ் 40 வரணும். இங்கே 1 இருக்குது, 1 இன்ட்டு 45 45. மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 40 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 14 வரணும். ஃபைவ்ல முடியுது, சடனாக நமக்குலாம் தோன்றது சார் 512 போட்டு பாருங்க, அதான் போட்டிருக்கோம். 5 9 சார் 45. 5 9 ஆட் பண்ணால் 14, ஆட் பண்ணால் 14 வந்ததுனால இங்கே இருக்கிற சைனை நான் ரெண்டுலேயும் போட்டேன். ஒருவேளை சப்ட்ராக்ட் பண்ணால் வந்துருந்துச்சுன்னா சைனை நான் மாற்றி போட்டிருப்பேன். ஆட் பண்ணால் இந்த 14 வரதுனால சைனை ரெண்டுலேயுமே போட்டேன். டி ஸ்கொயர் கிட்ட நம்பர் இல்லைன்னா 1 டிவைட் பண்ண சொல்லியிருக்குமா, இப்போ 1 டிவைட் பண்ணிட்டேன், 1 டிவைட் பண்ணிட்டேன். இந்த கொடுத்துருக்கிற குவாட்ரிக் ஈக்வேஷனில் டிகிரி நன்று பாருங்கள், அதுக்கிட்ட கோஎஃபிஷியன்ட் கோஎஃபிஷியன்ட் ஆனது எதுவுமே இல்லைன்னா 100 அர்த்தம், அந்த 1 டிவைட் பண்ணிடுங்க. அப்படியே சைனை மாற்றிடலாமா? அப்போ டி ஈக்குவல் டு சைனை மாற்றினா 5/1 5 வந்துமாப்பா. இந்த டி ஈக்குவல் டு சைனை மாற்றினா 9/1 9 வந்துமாப்பா. மறந்துடாதீங்க, நம்ம டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயருக்கு டி எடுத்தோம்ல, அந்த டீக்கு பிறகு எக்ஸ்கொயர் பண்ணலாமாப்பா, இந்த டீக்கு பிறகு எக்ஸ்கொயர் பண்ணலாமா? அதான் பண்ணியிருக்கலாம். டீக்கு பிறகு எக்ஸ்கொயர் போட்டிருக்கிறேன் ஈக்குவல் டு 5, டீக்கு பிறகு எக்ஸ்கொயர் போட்டுக்கிறோம் ஈக்குவல் டு 9. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் என்ன ஆகும், விகம் ரூட், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட். ஸ்கொயர்னால் அங்கே ரெண்டு ரூட் இருக்கும்ல, அதான் ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக போகணும்னு சொல்கிறது. இங்கே ஸ்கொயர் நம்பர் என்ன ஆகிடும், பிகம் ரூட், ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 ரூட் எடுத்தால் 3. என்ன பவர் இது, என்ன டிகிரி இங்கே, எக்ஸ் பவர் 4, அப்போ 4 இஸ் அ டிகிரி. அப்போ எத்தனை ரூட் இருக்கணும், 4 ரூட் இருக்கணும். பாருங்களேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5 ரெண்டு ரூட் கிடச்சிச்சா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ரெண்டு ரூட் கிடச்சிச்சா, 2 ப்ளஸ் 2 4 ரூட். அவ்வளோதான் பார்த்து சம்மு, அடுத்து பார்க்கலாம்.